தானியங்கி மூலம் மதுபான விற்பனையை துவக்கியுள்ளதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. இளையோர் மற்றும் மக்கள் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் விதமாக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானங்களை விற்கக்கூடாது என்ற குரல் ஓங்கி ஒலிக்கும் நிலையில் இயந்திர மதுபான விற்பனை திட்டம் கண்டனத்துக்குரியது. உடனடியாக வாபஸ் பெற தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வக்கீல் நோட்டீஸ். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியதற்கு 500 கோடியே 1 ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். சொத்துப்பட்டியல் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு திமுக எம்பி கனிமொழி வக்கீல் நோட்டீஸ். அனைத்து சமூக வலைதளங்களிலும் உள்ள வீடியோவை அகற்றிவிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடகாவை நாட்டின் முதல் மாநிலமாக மாற்ற இரட்டை எஞ்சின் அரசு தொடர்வது அவசியம். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துடன் ஒப்பிடுகையில் பாஜக ஆட்சியில் வெளிநாட்டு முதலீடு 3 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ராகுல் காந்தி தொடுத்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 2ம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பான ஃபிக்கியின் தேசிய செயற்குழு கூட்டத்தை சென்னையில் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். $1 trillion பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை விரைவுபடுத்துவது பற்றிய கட்டுரையையும் வெளியிட்டார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். செயற்கை மற்றும் பிகோஸ் இழைகளுக்கு தரக்கட்டுப்பாட்டு ஆணைகள் மூலம் கட்டாய சான்றிதழ் பெற வேண்டும் என்ற நடைமுறையால் ஜவுளி தொழில் பாதிக்கப்படும் என்பதால் விலக்கு அளிக்குமாறு கோரிக்கை. கோடநாடு எஸ்டேட் வழக்கை விசாரித்து வந்த 2 நீதிபதிகள் பணியிட மாற்றம். தமிழகம் முழுவதும் மேலும் 24 நீதிபதிகள் பணியிட மாறுதல். இந்தியாவின் மிகப்பெரிய செய்தி நிறுவனங்களில் ஒன்றான ANI-இன் ட்விட்டர் கணக்கு திடீர் நீக்கம். 13 வயதுக்கும் குறைவாக இருந்தோரால் கணக்கு தொடங்கப்பட்டதால் நீக்கப்பட்டதாக ட்விட்டர் விளக்கம். மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யாமலேயே விசாரணையை எதிர்கொள்ள தயார் என பிரிஜ்பூஷன் அறிவிப்பு. போராடுபவர்களின் பின்னணியில் காங்கிரசும் தொழிலதிபர்கள் சிலரும் இருப்பதாக புகார். கர்நாடகாவின் மடிகேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர பிரச்சாரம். தார்வாட் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி பேரணி. ரேஷன் கடைகளில் பொருள் வாங்காமல் பில் கேட்டு குறுஞ்செய்தி வந்தால் பணியாளர் மீது நடவடிக்கை. கூட்டுறவு சங்க பதிவாளர் எச்சரிக்கை. அம்பைசரக காவல் நிலையங்களில் பற்கள் பிடுங்கப்பட்டது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? 4 வாரங்களில் பதிலளிக்க டிஜிபிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மீண்டும் நோட்டீஸ். கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கடந்த மார்ச் 23ம் தேதி ஆசிட் வீசப்பட்ட பெண் 1 மாத சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சிறையில் உள்ள கணவர் மீதான ஆசிட் வீச்சு வழக்கை கொலை வழக்காக மாற்றியது போலீஸ். சென்னையில் கடலுக்குள் பேனா நினைவுச் சின்னம் அமைக்க அனுமதி அளித்தது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழு. ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யும் பகுதியில் கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது என்பது உள்ளிட்ட 15 நிபந்தனைகள் விதிப்பு. பேனா நினைவுச் சின்னத்துக்கு அனுமதி தரப்பட்டிருப்பதற்கு எதிராக சட்ட போராட்டம். கருத்து கேட்பு கூட்டம் முறையாக நடைபெறவில்லை என்றும் சீமான் ட்வீட். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினருடனான மோதலில் வீரமரணம் அடைந்தவரின் மனைவி ராணுவத்தில் இணைந்தார். சென்னையில் வெற்றிகரமாக பயிற்சியை முடித்ததை அடுத்து அதிகாரியாக பொறுப்பேற்றார் ரேகா சிங். எல்லை அத்துமீறலால் சீனாவுடனான உறவு மட்டும் இயல்பு நிலையில் இல்லை. மற்ற அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நல்லுறவு பேண விரும்புவதாக டொமினிக்கன் குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். தொண்டர்களுக்கு டாடா காட்டிய போது காரில் இருந்து சரிந்த கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா. விஜயநகர மாவட்டத்தில் பிரச்சாரம் முடிந்து புறப்பட்ட போது தடுமாற்றம்.
கேரள மாநிலம் கண்ணூரில் கிணற்றில் வர்ணம் பூசும் பணியின் போது உள்ளே தவறி விழுந்த பெயிண்டர் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு வலை கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். கோவை வடவள்ளியில் வருமான வரித்துறை அதிகாரியின் வீட்டில் 50 சவரன் நகைகள் கொள்ளை. சிசிடிவியில் சிக்காமல் இருக்க கேமராவை திருப்பி வைத்துவிட்டு கைவரிசை காட்டிச் சென்ற மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. உயிரிழந்த மகளின் ஜீவனாம்ச பாக்கியை பெற தாயாருக்கு உரிமை உண்டு. இந்து வாரிசு சட்டம் 15வது பிரிவை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. டிரம்ப் நிறுத்தி வைத்த ராணுவ நிதி உதவியை மீண்டும் வழங்க முன்வர வேண்டும். வாஷிங்டனில் அமெரிக்காவுக்கான பாகிஸ்தான் தூதர் மசூத் கான் கோரிக்கை. அமெரிக்கா தென்கொரியா ஒப்பந்தம் தற்போதுள்ள நிலைமையை மோசமாக்கும். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் கருத்து. கொரோனா தொற்று பரவலால் சீனாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு. வேலை கிடைக்க வேண்டி வழிபாட்டு தலங்களுக்கு படையெடுக்கும் இளைஞர்கள். என் டி ராமாராவின் 100வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சந்திரபாபு நாயுடுவை தீர்க்கதரிசி என புகழ்ந்து பேசிய நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சு சிரிப்பையே வரவழைப்பதாக ஆந்திர அமைச்சர் ரோஜா விமர்சனம்.